ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கவிராஜ் சேனல்லேருந்து கவிதா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இன்குபேட்டரை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்குபேட்டருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு தெர்மோகோல் பாக்ஸில் தான் இன்றைக்கி நம்ம இன்குபேட்டர் பண்ண போகிறோம் இதில் ஓல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் எதுக்காகனா ரெண்டு பல்ப் இருக்கிற இன்குபேட்டர் ரெடி பண்ண போகிறோம் அதனால் ரெண்டு பக்கம் ஹோல்ஸும் நடுவில் வந்து ஃபேன் செட் பண்ண போகிறோம் டிசி ஃபேன் அதுக்காக அந்த ஹோல்ஸு திங்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் தெர்மோஸ்டாட்டு டிசி அடாப்டர் சாரி டுவெல் ஓல்ட்ஸ் அடாப்டர் எக் ஓல்டர் சென்சாரு எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம டிசி ஃபேனை சென்டரில் செட் பண்ணிக்கலாம் நெட்டு போல்டு போட்டு இது மாதிரி செட் பண்ணிக்கணும் அப்போ தான் மூவ் ஆகாத அப்படியே இருக்கும் அப்போ தான் நம்ம இன்குபேட்டரில் எக் அடை வைக்கும்போது லூஸ் ஆகி நடுவில் எந்த ப்ராப்ளமும் வராத இருக்கும் இதை செட் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஓல்டரும் செட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஓல்டர் செட் பண்ண போகிறோம் இந்த பாருங்கள் ஒரு ஓல்டர் வந்து ரெண்டு ஒயர் மட்டும் போனால் போதும் அதை ஆல்ரெடி இதை செட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது பாருங்கள் ரெண்டு ஒயர் மட்டும் செட் பண்ணி நெட்டு போல்டு போட்டு இதையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம இப்போ இந்த ரெண்டு ஒயர் கூட இன்னொரு ரெண்டு ஒயரை அனுப்பி ஒரு பல்புக்கு மட்டும் நம்ம நாலு ஒயர் செட் பண்ணி ப ஃப்ளக் ரெடி பண்ணி பல்ப் ரெடி பண்ண போகிறோம் அதில் அந்த ஒயர் எதுக்காகனா தெர்மோஸ்டாட்டில் செட் பண்ணணும் இல்லைங்களா அதுக்காக இது வந்து ஃப்ளக்கோட ஒயரு ஃப்ளக்லேருந்து வர ஒரு ஒயரை இது உள்ளே அனுப்பிடணும் நம்ம ஓல்டரில் செட் பண்ணுறதுக்கு இன்னொரு பிட்டு ஒயர் ஒன்று இது கூட அனுப்பிக்கணும் அது வந்து ஒரு 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 எண்டை வந்து ஓல்டர்லேயும் இன்னொரு எண்டை வந்து நம்ம தெர்மோஸ்டாட்லேயும் செட் பண்ணப் போகிறோம் இந்த பாருங்க மொத்தம் நாலு ஒயர் இருக்குது இந்த நாலு ஒயரையும் ரெண்டு ரெண்டாக நம்ம முறுக்கிக்கலாம் முறுக்கிட்டு ஓல்டரில் இருக்கிற ஸ்க்ரூவில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம பல்புக்கு வந்து நியூட்ரல் ஃபேஸு அந்த இதெல்லாம் தேவையில்லை ப்ளகுக்கு தான் அது மெயின்னு பொறுமையாக பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் இன்குபேட்ரு பண்ணுறது ஈஸி தான் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இது பாருங்கள் ஓல்டரில் ஸ்க்ரூவில் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒயர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஓல்டரையும் வந்து நம்ம நெட்டு போல்டு போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தெர்மோஸ்டாட்டில் ஒயரிங் கனெக்ஷன் எப்படி கொடுக்கறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஃபஸ்ட்டு ஒயர் க்ரீன் ஒயர் இருக்குது இல்லைங்களா இது வந்து ஓல்டர்லேருந்து வர்றது தெர்மோஸ்டாட்டில் கே நாட்டில் செட் பண்ணணும் நாலு செட்டிங்ஸ் இருக்கும் தெர்மோஸ்டாட்டில் ஃபஸ்ட்டு செட்டிங் வந்து கே நாட்டு அதில் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அடுத்த ஒயர் ஃப்ளக்லேருந்து வர ஒயரை எடுத்துக்கணும் நம்ம ஃப்ளக்லேருந்து வர ஒயரை கே ஒன் பக்கத்தில் இருக்கும் ரெண்டாவது இதில் செட் பண்ணணும் இந்த பாருங்கள் ஃப்ளக்லேருந்து வர ஒயரை எடுத்துகிட்டு வரேன் இந்த ஒயரை வந்து ரெண்டாவது இருக்கிற கே ஒன்று அதில் போட்டிருக்கும் அதில் செட் பண்ணணும் நம்ம இன்னும் ரெண்டு செட்டிங்ஸ் இருக்கும் இது ரெண்டும் வந்து நமக்கு பல்ப் செட்டிங்கு இன்னும் ரெண்டு செட்டிங் வந்து டிசி ஃபேனுக்காக செட் பண்ணணும் அது வந்து அடாப்டரில் இருக்கிறதையும் டிசி ஃபேனோட கனெக்ஷனையும் சேர்த்து செட் பண்ணணும் எப்படி செட் பண்ணுறோன்றதை பாருங்கள் டிசி ஃபேனில் இதை காமிக்கிறேன் பாருங்கள் இதை வந்து கீழே கட் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக நம்ம அதை கட் பண்ணிவிட்டால் அதில் ரெண்டு ஒயர் இருக்கும் அதே மாதிரி டிசி ஃபேன்லேயும் ரெண்டு ஒயர் இருக்கும் அதில் ரெட்டில் இருக்கிற ஒயரும் இதில் ரெட்டில் இருக்கிற ஒயரும் ஒன்றாவும் பிளாக்கும் பிளாக்கையும் ஒன்றாவையும் நம்ம தனித்தனியாக முறுக்கி வச்சுக்கலாம் இங்கே கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த பாக்ஸ் வந்து நான் தெர்மோஸ்டாட்டை கவர் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் ஏன்னா தெர்மோஸ்டாட்டில் பட்டா தெர்மோஸ்டாட் போயிடும் டேரெக்டாக இல்லைங்களா இதை செட் பண்ணிட்டோம்னா அதனால் நான் அதை வச்சுருக்கேன் அது உள்ளே ஒயரை விட்டு இந்த பக்கம் எடுத்துக்கலாம் இப்போ ரெட் கலர் ஒயரை தெர்மோஸ்டாட்டில் இருக்கிற மூணாவது செட்டிங் டுவெல் வோல்ட்ஸ்னு அதில் போட்டிருக்கோம் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த தெர்மோஸ்டாட் செட் பண்ணுறத நான் இன்னொரு தனி வீடியோவாகவும் போடுறேன் இப்போ அதில் மூணாவது செட்டிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் தெர்மோஸ்டாட்டோட ஸ்க்ரூஸ் ரொம்ப இது சின்னதாக தான் இருக்கும் அதனால் ரொம்ப மைனூட்டாக அந்த ஒயரை நல்லா முறுக்கிட்டு உள்ளே அனுப்பணும் இப்போ பிளாக் கலர் ஒயரை எடுத்துக்கலாம் ரெண்டு பிளாக்கே முறுக்கியாச்சு இப்போ தெர்மோஸ்டாட்டில் இருக்கிற ஃபோர்த்து செட்டிங்கில் ஜிடிஎம்னு இருக்கும் அதில் செட் பண்ணணும் நம்ம இந்த செட்டிங்ஸ் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக பண்ணிடலாம் இன்கூபேட்டரு பொறுமையாக அதில் இருக்கிற நம்பர்ஸையும் ஃபஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க அதில் கே நாட் கே ஒன் அதெல்லாம் போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு ஃபஸ்ட் ஒன்று செகண்ட் ஒன்றுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃப்ளக்கை எப்படி செட் பண்ணுறோன்றது பார்க்கலாம் த்ரீ பின் ஃப்ளக்கு தான் யூஸ் பண்ணணும் இல்லைனா ஷார்ட் ஆகிடும் இதில் வந்து எல் எண்ன்னு போட்டிருக்கோம் எல்லில் வந்து ஃபேஸையும் எண்ணில் வந்து நியூட்ரலையும் செட் பண்ணிக்கணும் ப்ளூ ஒயர் வந்து நியூட்ரல் அதனால் நான் எண்ணில் செட் பண்ணுறேன் எல்லோ ஒயர் வந்து ஃபேஸு அதை வந்து எல்லில் செட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ தெர்மோஸ்டேட் ஒயரிங் கனெக்ஷன்லாம் முடித்தாச்சு தெர்மோஸ்டேட்டை எப்படி செட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் தெர்மோஸ்டாட்டில் மூணு செட்டிங்ஸ் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து செட் பட்டனு செகண்ட் வந்து அப் பட்டன் தேர்டு வந்து டவுன் பண்ணுற பட்டனு இப்போ எப்படி செட் பண்ணுறோன்றதை பார்க்கலாம் அது பாருங்கள் பி ஜீரோவில் அந்த செட் பட்டன் அழுத்தினா பி ஜீரோவில் வந்துடும் ஹீட்டாக கூல்டான்னு கேட்கும் அது ஹீட்டில் வச்சுக்கலாம் இன்குபேட்டருக்கு ஹீட்டு தானே முக்கியம் அதனால் அடுத்து செட் பட்டன் அடுத்தனா பி ஜீரோ வருதுங்களா இப்போ அப் பட்டன் எழுத்துனா பி ஒன் வந்துடும் பி ஒன்னை வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீல வைக்கணும் எதுக்காகனா இது வந்து கட் ஆஃப் ஆகிறதுக்காக தேர்ட்டி செவன் பாயிண்ட் செட் பண்ணுறோம் இல்லைங்களா தேர்ட்டி வரும்போது கட் ஆஃப் ஆகணும் அதுக்காக தான் இதை செட் பண்ணுறோம் ஜீரோ பாயிண்ட் திரும்ப செட் பட்டனை எழுத்துணும் பி ஒன் இப்போ அப் பட்டனை எழுத்துனா பி டூ வந்துடும் பி டூ வந்து ஃபார்ட்டியில் வச்சிக்கணும் நம்ம டிஃபால்ட்டாக ஒன் காமிக்கும் குறைச்சிட்டே வந்தோம்னா வந்துடும் செட் பண்ணிக்கணும் இது வந்து தேர்ட்டி செவன் இருக்கணும் அதுக்காக நம்ம ஃபார்ட்டியில் செட் பண்ணுறோம் பி த்ரீ இதை செட் பண்ணிவிட்டு பி த்ரீக்கு போயிடலாம் பார்ட்டி செட் பண்ணியாச்சிங்களா செட் பட்டன் எழுத்துனோன்னே பி டூ வந்துடும் அப்போ எழுத்துனா பி த்ரீ வரும் திரும்ப செட் பட்டன் அழுத்துங்க மைனஸ் ஃபிஃப்டி டிஃபால்ட்டாக செட்டிங்ஸ் இருக்கும் அதை அப்படியே விட்டுர்லாம் பி ஃபோரில் ஜீரோ இருக்கும் அதையும் அப்படியே விட்டுர்லாம் செட் பட்டன் அழுத்துங்க பி ஃபைவ்க்கு வாங்க இதுலேயும் ஜீரோ இருக்கும் அதையும் அப்படியே விட்டுடலாம் திரும்ப செட் பட்டன் அழுத்தினா பி ஃபைவ் வரும் அப் பட்டன் எழுத்துனோன்னே பி சிக்ஸ் வரும் இதில் ஆஃப் ஒன்று இருக்கும் அதையும் அப்படியே விட்டுடலாம் எதுவுமே பண்ண தேவையில்ல கன்ஃப்யூஸ் ஆயிக்க தேவையில்ல பி ஜீரோலருந்து பி டூ வரலையும் தான் நம்ம செட் பண்ணோம் மற்ற டிஃபால்ட் செட்டிங்கை அப்படியே விடலாம் நம்ம இப்போ நம்ம டெம்பரேச்சரை தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ்ல செட் பண்ணிக்கலாம் இவ்வளோதான் செட்டிங் மெத்தடு தெர்மோஸ்டேட்டை செட் பண்ணுற மெத்தடு ஈஸி தான் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ண முடியும் இப்போ நம்ம சென்சார் பட்டனையும் இதில் சொருகிருக்கோம் அதனால் சென்சாரில் இருக்கிற இதை தான் காமிக்கும் நம்ம செட் பண்ணிவிட்டு இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இன்குபேட்டர் ஆன் பண்ணி பார்க்கலாம் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் செட் பண்ணியாச்சு செட் பட்டன் அழுத்தி சென்சார் இருக்கிறதால தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்னு காமி டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்னு காமிக்குது இன்குபேட்டர் ஆன் பண்ணியாச்சு டுவெண்ட்டி நைனில் இருக்குது பாருங்கள் இப்போ உள்ள தெர்மோகோல் இதில் பாருங்கள் லைட் எரிஞ்சிகிட்ருக்கு தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்தோடனே தானாக கட் ஆஃப் ஆகிடும் இந்த பாருங்க லைட்டு கட் ஆஃப் ஆயிடுச்சு இன்குபேட்டரில் இப்போ திரும்ப தேர்ட்டி செவன் பாயிண்ட் டூ வரும்போது லைட்டு தானாக எரிய ஆரம்பிச்சிடும் இதுதான் இந்த தெர்மோஸ்டேட்டோட வேலை இருங்க நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணலாம் அப்போ தான் டெம்ப்ரேச்சர் சீக்கிரமாக குறையும் உங்களுக்கு காமிக்கணும் இல்லைங்களா இந்த பாருங்கள் ரெண்டு பக்கம் பல்ப்பு உள்ளே வந்து டிசி ஃபேனு தெர்மோஸ்டேட்டை நம்ம உள்ளே அனுப்பியிருக்கோம் இருங்க தேர்ட்டி செவன் பாயிண்ட் டூ வந்தவுடனே பல்ப் ஏரிய ஆரம்பிச்சிரும் பாருங்கள் தெர்மோஸ்ட் சென்சாராக உள்ள அனுப்பியிருக்கோம் இந்த பாருங்கள் தானாக பல்ப் எரிய ஆரம்பிச்சிச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம எக்கு லோட் பண்ண வேண்டியது தான் பெண்டிங்கு நல்லா ஒர்க் ஆகுது இன்குபேட்ரு திருப்பி பாருங்க தேர்ட்டி செவன் பாயிண்ட் டூ வந்தவுடனே ஏரிய ஆரம்பிச்சிரும் அந்த பாருங்கள் எரியுது இவ்வளோதான் இன்குபேட்டரோட ப்ராசஸ்ஸு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காத பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ